எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம திருவன்வண்டூர் மகாவிஷ்ணு திருக்கோயில் வரலாற்றினை காணலாம் திருவன்வண்டூர் என்பது நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும் நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற இத்தலம் கேரள மாநிலம் ஆலப்புழை மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருவமுண்டூர் என்றும் வன்வண்டூர் என்றும் அழைக்கப்படுகிறது இத்தலத்தின் இறைவன் மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் பாம்பனையப்பன் கமலநாதன் என்ற பெயர்களால் அழைக்கப்படுகிறார் இறைவி கமலவல்லி நாச்சியார் தீர்த்தம் பம்பை தீர்த்தம் விமானம் வேதாலய விமானம் என்னும் அமைப்பை சேர்ந்தது மகாபாரதத்தின்படி பாண்டவர்கள் கேரள தேசத்திற்கு வந்தபோது மிகவும் அடைந்திருந்த இந்த திருத்தலத்தை நகுலன் புதுப்பித்து சீர்படுத்தியதால் நகுலனால் உண்டாக்கப்பட்ட தலம் என்றே இப்பகுதியில் வழங்கப்படுகிறது இத்தலம் வட்ட வடிவான கருவறை அமைப்புடன் காணப்படுகிறது நம்மாழ்வார் பத்து பாசுரங்களில் இத்தலத்தினை பாடியுள்ளார் மூலவர் பாம்பனையப்பன் உற்சவர் கோசாலா கிருஷ்ணா அதாவது திருமால் மங்களாசாசனம் பாடல் வகை நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் மங்களாசாசனம் செய்தவர்கள் நம்மாழ்வார் திருவிழா மாசி மாதம் அனுஷம் நட்சத்திரத்தில் கொடியேற்றம் செய்து பத்து நாள் திருவிழா சிறப்பாக நடைபெறும் தல சிறப்பு பெருமாளின் மங்களா சாசனம் பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இது எழுபத்தி ஐந்தாவது திவ்ய தேசம் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தின் போது இப்பகுதிக்கு வந்ததாகவும் அப்போது இக்கோயில் மிகவும் சிதிலம் அடைந்திருந்ததை கண்டு அதை நகுலன் புதுப்பித்ததாகவும் கூறப்படுகிறது எனவே இதை நகுலனால் உண்டாக்கப்பட்ட தலம் என்றே இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் பொது தகவல் கேரளாவின் புகழ்பெற்ற பம்பை நதியின் வடக்கே இத்தலம் அமைந்துள்ளது தேருநீர் பம்பை வடப்பாலை திருவன் வண்டூர் என்று நம்மாழ்வார் பாடியுள்ளார் கேரளாவில் பஞ்ச பாண்டவர்கள் பிரதிஷ்டை செய்த தலங்களில் இங்குதான் அடிக்கடி விழாக்களும் முக்கிய நிகழ்ச்சிகளும் நடைபெறும் பிரார்த்தனை வேண்டுபவர்களுக்கு வேண்டும் வரம் தரும் தலம் நேர்த்திக்கடன் பெருமாளுக்கு பால் பாயாசம் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது பெருமை இவ்வூரில் பூமியை தோண்டும் போது புதிய பெருமாள் விக்கிரகங்கள் கண்டெடுக்கப்பட்டு இதை இக்கோவிலுக்கு கொண்டு வந்து புதிய சந்நிதிகளும் மண்டபங்களும் கட்டப்பட்டன இக்கோயில் வட்ட வடிவமான கருவறையுடன் அமைந்திருப்பதும் பெருமாள் சங்கு சக்கரத்துடன் மேற்கு நோக்கி நின்ற நிலையில் அருள் பாலிப்பதும் மிகவும் சிறப்பு இக்கோயிலின் மேற்கு புற வாசலில் நுழையும் போது வாசலின் மேல் காலிங்கன் மீது கண்ணன் நர்த்தனம் ஆடுவது போல் அமைந்திருக்கும் இந்த சிற்பம் பேரழகு வாய்ந்தது அந்த கண்ணனை தாங்கி நிற்கும் இரண்டு தூண்களின் இரண்டு புறமும் தசாவதார காட்சிகள் செதுக்கப்பட்டுள்ளது மூலவரின் விமானம் சகல வேத விமானம் பெருமாளை நாரதர் மார்க்கண்டேயர் ஆகியோர் தரிசனம் செய்துள்ளனர் தல வரலாறு ஒருமுறை முறை பிரம்மனுக்கும் நாரதருக்கும் வாக்குவாதம் உண்டாகிறது இதில் நாரதனை பிரம்மா சபித்து விடுகிறார் இதனால் வருத்தமடைந்த நாரதர் பிரம்மனை விட்டுப் பிரிந்து இத்தலம் வந்து பெருமாளை நோக்கி கடும் தவம் புரிந்து சகல சிருஷ்டிகளையும் பற்றிய தத்துவ ஞானத்தை தனக்கு போதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் இவரது தவத்தால் மகிழ்ந்த பெருமாள் வேண்டிய வரம் தந்தருளினார் எனவே பெருமாளே அனைத்தும் என்றும் அவரை வழிபடும் முறை மற்றும் துதிப்பாடல்கள் அடங்கியதாக நாலாயிரம் அடிகள் கொண்ட நாரதிய புராணம் என்ற நூலை இத்தலத்தில் நாரதர் அருளியதாக வரலாறு கூறுகிறது தெய்வங்களின் பெருமைகளை எடுத்துரைக்கும் வகையில் ஏராளமான புராணங்கள் எழுதப்பட்டுள்ளன புராணங்களில் முக்கியமானவையாக பதினெண் புராணங்கள் திகழ்கின்றன இவை தவிர்த்து பல புராணங்கள் தெய்வங்களின் பெருமைகளையும் புராண சிறப்புகளையும் பறைசாற்றும் வகையில் பக்தர்கள் மனம் லைக்க செய்து கொண்டிருக்கின்றன இவற்றில் நாரதரை பற்றிய சிறப்புகளை கூறும் நாராதிய புராணமும் ஒன்று ஈரேழு உலகங்களுக்கும் சென்று வரக்கூடிய அற்புத சக்தி படைத்தவராக நாரத முனிவர் இருக்கிறார் இவர் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணனின் மேல் அளவுகடந்த பக்தி கொண்டவர் அதனால் எப்போதும் இவரது நாவல் இருந்து நாராயண நாராயண என்ற திருநாமம் ஒழித்து கொண்டே இருக்கும் இவர் தொடங்கும் கலகம் உலக நன்மையின் பொருட்டே இருக்கும் என்பது பல புராணங்கள் தெரிவிக்கும் கருத்து நாரதிய புராணத்தை இயற்றச் செய்த பெருமைக்குரிய கோவிலாக கேரள மாநிலம் ஆலப்புழை மாவட்டத்தில் இருக்கும் திருவன்வண்டூர் பாம்பனையப்பன் கோவில் உள்ளது படைப்பு கடவுளான பிரம்மாவும் அவரது புத்திரரான நாரதருக்கும் ஒருமுறை உயிர்களின் உருவாக்கம் பற்றி பேசிக் கொண்டிருந்த போது பிரம்மா சொன்ன கருத்து நாரதருக்கு சரியாக தோன்றவில்லை எனவே அவர் தந்தையின் கருத்தை மறுத்து பேசத் தொடங்கினார் அதனால் அவர்களுக்கிடையே பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதில் கோபம் அடைந்த பிரம்மா மகனென்றும் பாராமல் நாரதரை தன்னை விட்டு பிரிந்து செல்லும்படி சாபம் கொடுத்தார் தன் தந்தை கொடுத்த சாபத்தின்படி பிரம்ம லோகத்தில் இருந்து பூலோகம் வந்த நாரதர் மன அமைதியை தேடி ஒவ்வொரு இடமாக அலைந்து கொண்டிருந்தார் பல இடங்களில் அலைந்து திரிந்தும் கிடைக்காத மன நிம்மதி ஒரு இடத்தில் கிடைத்தது அந்த இடத்தில் நாரதர் தன்னுடைய விருப்பத்திற்குரிய தெய்வமான விஷ்ணுவை நினைத்து தவமியற்றத் தொடங்கினார் அவரது நீண்ட கால தவத்தில் மகிழ்ந்த விஷ்ணு நாரதருக்கு காட்சி அளித்தார் நாரதர் தனக்கு காட்சி தந்த விஷ்ணுவிடம் இறைவா எனக்கு அனைத்து உயிர்களின் உருவாக்கம் குறித்த தத்துவ ஞானத்தை தந்தருள வேண்டும் என்று வேண்டினார் விஷ்ணுவும் அவர் கேட்ட ஞானத்தை அவருக்கு வழங்கினார் அதில் மகிழ்ச்சி அடைந்த நாரதர் தனக்கு காட்சியளித்த இடத்தில் கோவில் கொண்டருளும்படி விஷ்ணுவை வேண்டினார் விஷ்ணுவும் நாரதரின் விருப்பப்படி அங்கு கோவில் கொண்டார் அதனை கண்டு மேலும் மகிழ்ச்சியடைந்த நாரதர் அவ்விடத்தில் தான் விஷ்ணுவை வழிபட்ட முறை அவரை போற்றி பாடிய பாடல்கள் போன்றவைகளை பூலோக மக்களுக்கு அளிக்கும் எண்ணத்துடன் நான்காயிரம் அடிகள் கொண்ட நாரதிய புராணம் என்னும் நூலினை அங்கேயே அமர்ந்து இயற்றினார் என்று இந்த ஆலயத்தின் வரலாறு சொல்கிறது இந்த நாரதிய புராணத்தில் விஷ்ணுவின் மகிமை நாரதற்கு விஷ்ணு அளித்த கருணை உள்ளிட்ட பல சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன பிற்காலத்தில் இந்த ஆலயம் பராமரிப்பின்றி வழிபாடுகள் இல்லாமல் போனது பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்திற்காக இந்த பகுதிக்கு வந்தபோது பாண்டவர்களுள் ஒருவரான நகுலன் இங்கிருந்த கோவிலைக் கண்டு அதனை புதுப்பித்து வழிபட்டு வந்ததாக தல புராணம் தெரிவிக்கிறது இதனால் இந்த கோயிலை இங்கிருப்பவர்கள் நகுலன் கோயில் என்றே அழைக்கின்றனர் இதேபோல் இத்தலம் அமைந்திருக்கும் பகுதி வண்டுகளும் அவை எழுப்பும் ஒளிகளும் நிறைந்த பகுதியாக இருந்ததால் திருவன் வண்டூர் என பெயர் பெற்றது என்றும் சொல்கிறார்கள் இந்த பகுதியில் ஒரு இடத்தை தோண்டும் போது ஒரு கிருஷ்ணர் சிலை கிடைக்கப்பெற்றது அந்த சிலையை கொண்டு வந்து இந்த ஆலயத்தின் வளாகத்திற்குள் வைத்து புதிய சந்நிதிகளும் மண்டபங்களும் கட்டப்பட்டிருக்கின்றன நின்ற கோலத்தில் வெள்ளி திருவாபரணம் அணிந்து காட்சியளிக்கும் இவரை கோசாலை கிருஷ்ணன் என்று அழைக்கின்றனர் இக்கோவில் வளாகத்தில் கணபதி தட்சிணாமூர்த்தி சாஸ்தா சிவன் நாகர் சிலைகளும் இடம்பெற்றிருக்கின்றன இந்த கோவிலின் மேற்கு நுழைவு வாசலில் அமைக்கப்பட்டிருக்கும் கோபுரத்தின் மேற்கு பகுதியில் காளிங்கன் மீது கண்ணன் நடனமாடுவது போன்ற அருமையான சிற்பம் இருக்கிறது இதன் கீழ்ப்பகுதியில் விஷ்ணுவின் பத்து தோற்றங்களில் ஆன சிற்பங்கள் இடம்பெற்றிருக்கின்றன நுழைவு வாசலின் முன்புற சுவரில் ஒரு பகுதியில் ஹனுமன் மற்றொரு பகுதியில் கருடன் ஆகியோரது சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இத்தல இறைவனிடம் வைத்த வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் இத்தல இறைவனுக்கு பால் பாயாசம் நைவேத்தியமாக படைத்து தங்களின் நன்றி கடனை தெரிவித்துக் கொள்கின்றனர் குழந்தை வரம் வேண்டி இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் கோவில் வளாகத்தில் இருக்கும் கோசாலை கிருஷ்ணர் சன்னதிக்கு வெளியே மரத்தொட்டில்கள் வாங்கி வைத்து வழிபடுகின்றனர் இந்த தலத்தில் மலையாள நாட்காட்டியின்படி ஆவணி மாதம் வரும் அஷ்டமி திருநாளில் கிருஷ்ணர் தோற்றம் பெற்ற நாளும் மார்கழி மாதம் வரும் ஏகாதசி நாளில் வைகுண்ட ஏகாதசி நாளும் மிக சிறப்புடையதாக இருக்கின்றன மேலும் இக்கோவிலில் மலையாள நாட்காட்டியின்படி மாசி மாதம் வரும் அனுஷ நட்சத்திர நாளில் கொடியேற்றம் செய்து பத்து நாட்கள் நடைபெறும் சிறப்பு திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறுகிறது இவ்விழாவின் போது இறைவன் மோகினி தோற்றம் மற்றும் அவரது பத்து தோற்ற காட்சிகளில் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் இந்த நிகழ்வின் போது ஏராளமான பக்தர்கள் கூடி தரிசனம் செய்வதை காண முடியும் இவை தவிர விஷ்ணுவுக்குரிய அனைத்து சிறப்பு நாட்களிலும் இங்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன இந்த ஆலயத்தில் தினமும் காலை ஐந்தரை மணி முதல் பகல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறந்து வைக்கப்பட்டிருக்கும் கேரள மாநிலம் ஆலப்புழை மாவட்டத்தில் இருக்கும் செங்கனூரில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது திருவன்வண்டூர் திருத்தலம் இந்த இடத்திற்கு செல்ல ஆலப்புழை செங்கனூர் ஆகிய இடங்களிலிருந்து பேருந்து வசதிகள் உள்ளன இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்